ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மதன்ஸ் ஜெனி. இன்னைக்கு ஒரு சூப்பரான டேங்க. நம்ம சேனல்ல ரெண்டாவது இனாகரல், அதாவது வந்தே பாரத் ரெண்டாவது இனாகரல் பண்ண போறோம். செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சென்னை டு மைசூர் வந்தே பாரத். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக கோயம்புத்தூர் இருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் துடியூர் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் ஏறி நம்ம வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகலாம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிட்டு நமக்கு வந்துட்டு நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டிக்கெட்டு. ஸோ அந்த வண்டி ஏறி நம்ம சென்னை போயிட்டு நாளைக்கு சென்னை போய் இந்த ட்ரெயினுடைய, அதாவது இந்த சென்னை மைசூர் வந்தே பாரத்துடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே போய் பார்க்கலாம். அது வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சென்னை போகிறத ஒரு ஷார்ட்டாக ஒரு கிளிப்பை பார்த்துருங்க. கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துடியூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு நமக்கு இப்போ மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூருமே வரும். இதில் ஏறி நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிடலாம். மணி பார்த்தீங்கன்னா 7:40 அந்த ட்ரெயின் இங்கே வரும். செமையாக இருக்குங்க இந்த ஸ்டேஷனு. கொஞ்சம் உட்காடுறதுக்கு இடம், ஃபேன் போட்டு விட்டாங்க. நாங்கள் வந்தோன்னே ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கோம், இந்த ஃபேன் போட்டு விட்டாங்க. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தாங்க டிக்கெட் ப்ரைஸு. ஸோ நம்ம இங்கே ஏறணும் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். கொண்டு போய் 10 நிமிஷத்துலேயே விட்டுருவாங்க. கைஸ், நம்ம போகக்கூடிய மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மேமு வந்துருச்சுங்க. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டோங்க. இப்போ இங்கே இறங்கி நம்ம வெளியே சாப்பிட போவோம். போயிட்டு வந்து நம்ம பிளாட்ஃபார்முக்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்ம சேரன் நிற்குதுங்க. தேர்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம நீலகிரி வரப்போகுது. ஸோ நம்ம தேர்ட் பிளாட்ஃபார்ம் போகலாம். கைஸ், இவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் பாட்னா எக்ஸ்பிரஸுங்க. ஃபோர்த்து பிளாட்ஃபார்ம்ல அந்த வண்டி வருது. செரி க்ரௌட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போவாங்கன்னே தெரிலங்க. நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளாட்ஃபார்மில் வரப்போகுதுங்க. ஃபோர்த் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பாட்னா வந்திருக்கு. பயங்கர க்ரௌடு. நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் ஓரளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வண்டி ஃபுல் ஆயிடுச்சுங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு வந்துட்டு இருக்குங்க. நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்ஜின் வந்துட்டு அந்த சைட் கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து கிளம்பிடும். இங்கே நான் வந்து தூங்க போகிறேன். ஏன்னா மார்னிங் வந்துட்டு நம்ம வந்தே பாரத் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மார்னிங் நம்ம விலாகை சென்னை சென்ட்ரல்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6:25 ஆகுதுங்க. நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம்.
நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா 6:25க்கு சென்னை வந்து இறங்கியாச்சுங்க. இனி போயிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் லான்ச் அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாவது பைப்ல போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகலாம். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்தே பாரத் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பாத்தீங்கன்னா ஃபைனலி சென்னை சென்ட்ரல் ரீச் ஆயிட்டோம். நம்ம ட்ரெயினோட இனாகரல் பாத்தீங்கன்னா 9:15க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 இல்ல 8ல வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம வந்து சென்ட்ரல்குள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் மார்னிங் பாருங்க, சன்ரைஸ்ல செம பியூட்டியா இருக்கு. கைஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 வந்தே பாரத் நம்ம பண்ணியிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்தே பாரத் தான் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு ஸ்பெஷலுங்க, சாஃப்ரான் கலரில் வந்துட்டு வந்தே பாரத் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரம் சென்னை டு மைசூர். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அந்த வண்டி மைசூர் வரைக்கும் ரன் ஆகாதுங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் தான் எனக்கு வந்து ரன் ஆக போகுது இந்த வண்டி. ஸோ அது ரிவர்ஸ் டேரக்ஷன் எனக்கு ரன் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சென்னை மைசூர் இப்படி தான் வந்துட்டு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி ஓடிட்டு இருக்க வந்தே பார்த்து இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படி வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இனாகரல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு வந்துட்டு இனாகரல் பாஸும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வாங்க சென்ட்ரல்குள்ளே போகலாம், நம்ம வந்தே பாரத்தை பார்க்கலாம், நம்ம ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ரான் கார் வந்தே பாரத் பின்னா இன்னைக்கு பார்த்தீங்களா, இதோடைய ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து முன்னாடி போய் காட்டுறேன் இருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்மளுடைய இனாகரல் பாஸை வந்து வாங்கிட்டு நம்ம நம்ம கோச்சுக்காக போயிட்டு இருக்கோங்க. நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்க கோச் பார்த்தீங்கன்னா C1ல சீட் நம்பர் 16 வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம இனாகரல் பாஸை வாங்கியாச்சுங்க. நமக்கான கோச் பார்த்தீங்கன்னா C1 சீட் நம்பர் 16 வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கோச்சுக்கு போகலாம். இன்னும் ட்ரெயின் எடுக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்ம போய் நம்ம சீட்டில் ஏறி உள்ளே போய் உங்களுக்கு இன்டீரியர்லாம் காட்டுறேன். கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து நம்ம பிஎம் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுவாங்க. கைஸ் சீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமினிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வந்தே பாத்திலையும் பார்த்த மாதிரி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பவுச் இருக்கும், அதில் நம்ம பாஸ் வச்சிருக்கோம். தென் வந்து உள்ளே வந்தோன்னா நம்ம சீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வச்சிருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இங்கே பாருங்க பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் எல்லாமே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நிறையா வந்தே பார்த்தாலும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பக்கத்தில் யாருக்கார் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லெஜெண்ட் ட்ராவல் லெஜெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேடி இருக்காரு. ஓகே நம்ம இப்போ வந்துட்டு ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்ம ட்ராவல் வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு நடுவில் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா காட்பாடி, டெக்னிக்கல் ஹால்ட் வந்து ஜோலார்பேட்டில் இருக்குன்றாங்க. தென் கேஆர்புரம், அப்புறம் எஸ்எம்பிடி. நம்ம எஸ்எம்பிடி வரைக்கும் ஃபுல் ஸ்டேச் வந்து நமக்கு வந்து கவர் பண்ண போகிறோம். சரி ஓகே நம்ம வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். கைஸ் அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தவிர மீது எல்லா நாளுமே வந்துட்டு ஆப்ரேட் ஆகுதுங்க. என்னன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் வருது. அதாவது வந்துட்டு காலையில் மைசூர்லேருந்து கிளம்பி இங்கே மதியம் வந்து திரும்ப இங்கே ஈவினிங் கிளம்பி திரும்ப நைட் போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம சென்னையிலேருந்து கிளம்புவோம். அதாவது மைசூர் சென்னை மைசூர் அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு இந்த வந்தே பாரத் வந்துட்டு ஆப்ரேட் ஆகுது. கைஸ் கரெக்டாக வந்துட்டு ஃபங்க்ஷன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டிலேங்க. ஏடின்னாரு துக்ளக்கா பார்த்து
கைஸ் பார்த்தீங்கன்னா இனாகரல் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் டிலேல வந்துட்டு நம்ம வண்டி வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு காட்பாடி தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோலார்பேட் இருக்குது, டெக்னிக்கல் ஹால்ட்டு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அடையாறு ஆனந்த பவன்லேருந்து ஸ்வீட் வந்து நமக்கு வெல்கம் கிட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்கம் கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்கூட்டி இருக்குது, தென் வந்து ஒரு ஸ்வீட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மிக்சர் நினைக்கிறேன், எஸ் மிக்சர் இருக்குது, தென் முறுக்கு கடலைபருப்பி இந்த மாதிரி வந்து 5 ஐட்டம் இருக்குது. கைஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக எடுத்தோன்னா 110 தாண்டி போயிட்டு இருக்குங்க. இப்போ 130 தொட போகுது. ஸோ வந்து அம்பத்தூர் ஸ்கிப்பிங் ஆவடி ஸ்கிப்பிங்லாம் பார்க்கலாம் பாருங்கள். 120 போயிட்டு இருக்கு ஸ்பீடு. April 4th வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து SMBT வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. April 5th உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக மைசூர் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகும். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 2064 அண்ட் 2063 அப்படிங்கிற நம்பரில் வந்துட்டு போத் டைரக்ஷன் வந்து ரன் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இனாகர் ரன் அப்படிங்கிற இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா 02664 அப்படிங்கிற நம்பரில் இன்றைக்கி ரன் ஆகுதுங்க. கைஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 130 போயிட்டு இருக்குங்க வண்டி. அங்கே பாருங்கள் ஓவர்டேக்கை பாருங்கள் அப்பா, வெறித்தனமாக இருக்குங்க. 130 சும்மா அப்படியே ஓவர் டேக் பண்ணிட்டு க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோங்க. கைஸ் ஸ்பீடு வெறித்தனமாக போயிட்டு இருக்குங்க. சீரியஸாக நான் இந்த செக்ஷனில் வந்துட்டு வந்தே பாரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க ட்ராவல் பண்ணுறேன். ஸோ வந்து செம ஸ்பீடாக போகுது, அதை என்ஜாய் பண்ண செமையாக இருக்கு. கைஸ் 50 ஸ்கிப்பிங் பார்த்துருப்பீங்க. 130 வந்துட்டு வண்டி சும்மா பறக்குதுங்க இந்த செக்ஷனில். நம்ம வந்து இந்த செக்ஷனில் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வந்தே பாரத்தில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சென்னையிலேருந்துட்டு நம்ம கோயம்புத்தூரும் ட்ராவல் பண்ண கிடையாது, மைசூர் இதுக்கு முன்னாடி ஒன்று மைசூர் அதுவும் நம்ம ட்ராவல் பண்ண கிடையாது, திருநெல்வேலியும் ட்ராவல் பண்ணல. இந்த செக்ஷனில் நம்ம ஃபஸ்ட் ஒரு இனாகரல் ட்ராவல் பண்ணுறது வந்து செம ஃபீலாக இருக்குது. அது 130 அப்படியே செம ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் வெஸ்டர்ன் ஸ்டைலையும் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலையும் இருக்குது. ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தாங்க வெல்கம் கிட்டுக்கு வந்துட்டு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே இதோ டீ வந்தாச்சு. எல்லாமே வந்து ஸ்வீட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைசூர் வந்தே பாரத்தை இப்போ கிராஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சென்னை வந்தே பாரதிங்க. ரெண்டுமே வந்து 8 கோச்சஸ் இருக்கிற வண்டி தான். கண்ணு மிக்கிற நேரத்தில் 5 செகண்ட்ஸ்க்கு 2 கிராஸ் ஆகி வந்துச்சுங்க. நம்ம வண்டியோட ஃபர்ஸ்ட் ஆஃபிஷியல் ஃபால்ட்டான காட்பாடி வந்து வரப்போகுதுங்க. கைஸ் காட்பாடி அரைவிங்க. நம்ம வண்டி பாத்தீங்கன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் ஆபீஷியல் ஃபால்ட்டான காட்பாடி ஜங்ஷன் வந்து சேர்ந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜோலார்பேட்டில் வந்துட்டு டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து கேஆர்புரம் அப்புறம் SMBT. அதே வந்து இன்னைக்கு SMBT வரைக்கும் ரன் ஆகுது. இது மைசூருக்கு அப்புறம் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா SMBTக்கு அப்புறம் மாண்டியா போயிட்டு அங்கிருந்து மைசூருங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து லஞ்செலாம் வந்து ஏற்றுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே 2 மினிட்ஸ் தாங்க ஹால்ட்டு. ஸோ வந்து இங்கே வந்து இனாகரல் நாள் நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். மற்ற நாள் வந்துட்டு யாரும் வந்து இந்த மாதிரி இறங்க வேண்டாம், ஏன்னா டோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். போயிட்டு நம்ம சீட்ல போய் உட்காந்துடலாங்க.
கைஸ் நமக்கான ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கனா சப்பாத்தி இருக்கு குருமா இருக்கு தென் இது வந்து கேசரி நினைக்கிறேன் குருமா குருமா வருமா இது வந்து சிப்ஸ் இருக்கு தென் வந்து உருளைக்கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா தயிரும் கொடுத்துருக்காங்க ஓகேங்க நான் வந்து நீ சாப்பிட்டு வந்துட்டு ஃபுட் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அண்ட் தென் இந்த சப்பாத்தி ஓபன் பண்ணா கீழே பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி இருக்கு ஐஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜோலார் பேட் வர போகுது இங்க பாத்தீங்கன்னா மேடி ப்ரோவும் நம்ம சரத் ப்ரோவும் இறங்க போறாங்க நம்ம வந்து நம்மளோட டெக்னிக்கல் கால்ட்டான ஜோலார் பேட் வந்துட்டோங்க நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து एग्जीक्यूटिव கேபின் ரைட் வந்து பார்த்துட்டோங்க செம ஹாப்பியா இருக்கு சீரியஸா எதிர்பார்க்கல வந்து கேபின் ரைட் வந்து பார்த்துட்டோம் गाइस लोकेशन பாருங்க தாறு மாறா இருக்கு நம்ம வந்து ஜோலார்பேட் தாண்டி நமக்கு வந்து கேஆர் புரம் போற வழியில பயங்கரமா இருக்குங்க गाइस இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் ஃபீல்ட் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்லோ ஸ்கிப்பிங் கைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம டிலேவா வந்து கேரபுரம் வந்திருக்கோம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல பெங்களூர் டு எஸ்எம்பிடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஸ்லாக் டைம் வந்து கொடுத்தாங்க சோ அதெல்லாம் கவர் பண்ணி ஆன் டைம் போயிடுவாங்க சரி வாங்க கேரபுரம் அரைவல் பார்க்கலாம் கைஸ் ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா வர்க்கிங் தாறு மாதிரி இருக்கு ஏ எப்படி சொல்றது எங்கற சில்லுன இருக்கு சூப்பரா இருக்கு கொஞ்சம் டிலேவாக வந்திருக்கோம் ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சிக்னலுக்காக நிறுத்தியிருந்தாங்க நமக்கு முன்னாடி ஒரு மெமோ போயிட்டு இருந்துச்சு அந்த இஷ்யூவால் வந்துட்டு நமக்கு வெயிட்டிங்கில் வச்சு நமக்கு அதுக்கப்புறம் தான் மெதுவாக தான் நம்ம கேரபுரம் வந்திருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்துட்டு இன்னைக்கு இனாகரல் ரன் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் செலிப்ரேஷனில் வெளியே பயங்கரமாக போயிட்டு இருக்கு பட் வந்து டோர் இப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம சீட்டை போய் உட்காரலாம் அடுத்து எஸ்எம்பிடியில் போயிட்டு நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கடைசி ஹால்ட்டான கேஆர்புரம்லேருந்து வண்டி கிளம்பியாச்சுங்க நமக்கு நெக்ஸ்ட் ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிடி பெங்களூர் தான் அங்கே அதுங்கிறது ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு ஐ திங்க் ஒரு 5 மினிட்ஸில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் 2:30 விட்டா 3:30 4:30 5:30க்கு வந்துடலாம் ஐயா गाइस நம்ம டெஸ்டினேஷன் ஆன எஸ்எம்பிடி பெங்களூர் வந்து நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் நான்
நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்எம்விடி பெங்களூர் ஸ்டேஷன் வந்து வரேன். அந்த ஸ்டேஷன் கொஞ்சம் மாடர்னா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நான் யூடியூப்ல பாத்துக்கேன். சோ வந்து எக்ஸைட்டமெண்டா இருக்கு அந்த ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கிறதுக்கு. அது என்ன அது பேனல்ல ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணது. गाइस அங்க பாத்தீங்கன்னா அமிர்த் பாரத் நின்னுட்டு இருக்குங்க. நம்ம எஸ்எம்விடிக்கு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் டைமை விட இன்னைக்கு இனாகரல் அன்னைக்கு வந்து 3 மினிட்ஸ் தான் வந்து டியிலே வந்திருக்காங்க. செம்ம ரன் சூப்பரா இருந்துச்சுங்க வண்டி. வெளிய போயிட்டு மெச்சத நான் சொல்றேன். ஓகே गाइस நம்ம ஃபைனலி எஸ்எம்விடி பெங்களூருக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் தான் டியிலே. வண்டி வந்து செம ரெண்டுங்க. 130 ல வந்து அழுத்திட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஜோலார்பேட்டுக்கு அப்புறம் தான் வந்து 110 அந்த மாதிரி ஸ்பீட்ல வந்து வந்துச்சு. பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த அதே வந்தே பார்த்த அந்த பிரைஸ் கிட்ட தான் இருக்கும். இன்னும் பிரைஸ் டீடைல்ஸ் வந்து வெளிய வரல. சோ வந்து பிரைஸ் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ரிவர்ஸ் டைமிங்ல ஓடுது. கண்டிப்பா இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல வண்டி. நல்ல வெயிலுக்கு சிலுச்சிலுன்னு டிராவல் பண்ணிட்டு இங்க வந்து இறங்கியாச்சுங்க. இனி அடுத்து வந்துட்டு ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, அப்படியே ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.